Hi friends, நம்ம இந்த வீடியோல இன்ஜின் ஆயில் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல எல்லாரும் செய்யக்கூடிய பிசினஸ் தான் இது. சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு ஹை profitable business னு சொல்லலாம். நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இந்த பிசினஸ்ல. சோ அதே மாதிரி டிமாண்டான பொருள் இது. எப்பவுமே வந்து எல்லா 2 வீலர்ஸ்க்கும் 4 வீலர்ஸ்க்கும் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப தேவை. இதை எப்படி நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த பிசினஸை நாம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸோட யூசஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இன்ஜின் ஆயில் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ இன்ஜின் ஆயில் இல்லாமல் நம்ம வண்டியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு பெரிய பேரலாக வாங்கி அதை சின்ன சின்ன கேனில் போட்டு நமக்குன்னு ஒரு ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணி அதை ஸ்டிக்கராக ஒட்டி நம்ம அப்படியே நம்ம சப்ளை பண்ணலாம். இந்தியா மார்ட்டில் நீங்கள் இன்ஜின் ஆயில் பேரல் கிடைக்கிது. ஸோ அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்டு சென்னை கோயம்புத்தூரில் சின்னதாக நிறைய கம்பெனிஸில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இன்ஜின் ஆயில். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேரலில் இருக்க இன்ஜின் ஆயிலை கேனுக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு நிறைய பம்ப் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயே விற்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் இன்ஜின் ஆயிலை வந்து இந்த கேனில் வந்து ஃபில்அப் பண்ணி கேனில் ஃபில்அப் பண்ணோடனே உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் வச்சுருப்பீங்க. அந்த பிராண்ட் நேமை வச்சு ஒரு லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ண லேபிளை வந்து இந்த கேனுக்கு மேலே அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த கேன்ஸை வந்து நீங்கள் சப்ளை பண்ணும்போது உங்கள் பிராண்ட் நேம் வந்து வெளியில் தெரிய வரும். இப்போ உங்கள் பிராண்ட் நேமை நீங்கள் வெளியே தெரிய வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேயே லோக்கல் லொக்கேஷன்லேயே வந்து இந்த ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ எம்ஆர்பி ரேட் வந்து மற்ற இன்ஜின் ஆயில் கம்பெனிஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ, அதை கேன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை விட நீங்கள் வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா கம்மியாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எம்ஆர்பி. ஸோ அதனால தான் அதிக சேல்ஸ் நடக்கும். ஸோ அண்டு உங்கள் ஏரியாவில் இருக்க மெக்கானிக் செட்ஸை பிடிங்க. ஸோ அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்து அவங்கள கவர் பண்ணுங்கள். ஸோ அண்டு லோக்கலில் இருக்க பெட்ரோல் பங்க்ஸை பிடிங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து ரெண்ட்டுக்கோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பேசிஸ்லையோ பேசி அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் மாதிரி போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. இதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். இதை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.